ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுந்தரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான அவரைக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அவரைக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு இதனால் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதனால் நம்ம கட் பண்ணிக்கிறலாங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் சாப்பிடும்போது. ஏன்னா நம்ம வந்து நிலக்கடலாம் சேர்க்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கிறேங்க. வறுக்காத நிலக்கடலை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் இதோட செஞ்சு பாருங்கள். அவரைக்காயோட நிலக்கடலை வச்சு நம்ம செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஹீட்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து பாருங்கள், ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம உளுந்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா நமக்கு பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கூட நம்ம கொஞ்சமாக கறிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், அதையும் நம்ம குக் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மெரிக் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச அந்த அவரைக்காயை நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நம்ம குக் பண்ணிக்கணுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு வேகட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு அந்த நிலக்கடலை பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா நம்ம அரைச்சிட்டு பொடியாக வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். நல்லா நொர நொரன்னு அரைச்சிக்கிறோம் லைட்டாக. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் நமக்கு தெரியுங்க. இப்போது அதையும் நம்ம நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடைசியாக பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க. டேஸ்ட்டு ரியலாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்குன்னு. பாருங்கள், நான் எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.